Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு எங்களோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay guys, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே. நேத்து நைட் நிறைய வேலை இருந்துச்சு, எடிட்டிங் வேலை அதெல்லாம் செஞ்சுட்டு தூங்க எப்படியும் ஒரு 1.5 மணி 2 மணி ஆயிட்டு. அதனால இன்னைக்கு காலையில கொஞ்சம் எலுமை ரொம்ப லேட் ஆயிட்டு இப்போ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ குண்டு குட்டிகிட்ட கேட்டேன் ஒரு 10 நிமிஷத்தில் மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தான்னு. அவளும் டக்குன்னு சட்டுனா ஓகேன்ட்டா. இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் அந்த 10 நிமிஷத்தில் செஞ்சு தரான்னு வீடியோவில் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா குண்டு குட்டி ஒரு 10 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செஞ்சு தரேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போயிருக்கா. அவள் என்ன அந்த 10 நிமிஷத்தில் மேட் பண்ணி கொண்டிருக்கான்னு போய் கிச்சனில் நாங்கள் நைஸாக பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிச்சனில் தடுமாறி கொண்டிருக்கா அந்த 10 நிமிஷம் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன்னு. என்ன செய்கிறான்னு நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான். இது வந்து நீங்கள் அம்மாமார் வந்து குழந்தைகளுக்கு சீக்கிரமாக பசிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குற மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும், அதே நேரம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஒரு 1.25 கப் தண்ணி ஊற்றிக்கொள்வோம். நாங்கள் இதுக்கு மேகியில் கொத்துமி தான் சேர்க்க போகிறோம். நல்லா தண்ணி கொதிக்கணும். நாங்கள் இதை கொஞ்சம் உடச்சி மேகியும் போடலாம், கொத்துமி எதுனாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. 2 பேக்கெட்ஸ் இருக்கு ஸ்பைசஸ். அது எங்களுக்கு இதுல ஆயில் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஸ்பைசஸ் மட்டும் கூட போடலாம் குழந்தைகளுக்கு வேணும்னா. பார்த்தீங்கன்னா காய்ஸ், இதை போட்டால் தான் கொஞ்சம் கொத்தமல்லி டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இது உங்களுக்கு வேணாலும் இதை எடுக்க தேவையில்லை, வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இது போட்டால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இது கொத்துமி அன்ஹெல்த்தி அப்படின்னு எதுவும் குழந்தைகளுக்கு நினைச்சிங்கன்னா இதோட நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணி கூட போடலாம். நீங்கள் இந்த மசாலா ஸ்பைசிஸ் எல்லாம் இதில் சேர்க்கணுன்ட்டு அவசியமே இல்லை. பட் இவருக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக வேணுமா, அதனால் நான் இந்த ஸ்பைசஸை மட்டும் சேர்க்க போகிறேன். அமைதியா இருக்கீங்க சாப்பாடு பார்த்தோன்னே. நான் என்ன செய்யறேன் நான் யோசிச்சு கொண்டிருக்கேன். 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் போயிட்டு கொஞ்சம் விளங்குதுல. பார்த்தீங்களா காய்ஸ், நேற்று எடிட்டிங்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டு இப்போ செம்மையாக பசிக்குது. இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலை, இன்னொரு 5 நிமிஷம் போகணும்னு சொல்கிறா. வெயிட் பண்ணலாம். நாங்கள் அடுப்பில் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்காட்டியும் நான் என்னோட பெல்கனியை உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இல்லை, சின்ன ஒரு அழகான வியூ விளங்கும். பார்க்கலாம் நீங்கள் எங்களோட பெல்கனி. மற்ற சைடு அப்போ உங்களுக்கு வீடியோவில் அழகாக காட்டுறேன். இப்படி பார்த்தீங்க எங்களோட வீட்டு பெல்கனியிலிருந்து பார்த்தா இப்படி தான் லொக்கேஷன் விளங்கும். இன்னும் வெயிலாக இருக்குது, அவங்க பார்க்கலாம். அவங்க மேகம் அழகாக இருக்குது. என்னோட பெல்கனி
இந்த வாலி யாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எங்க பக்கத்து வீட்டு வாலி செம்ம வாயாடி நான் ஒரு நாளைக்கு இவோட வீடியோ நான் உங்களுக்கு செஞ்சு போடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க ஹாய் சொல்லு மக்களுக்கு ஹாய் மக்களே ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க சொல்லு எங்கட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே இவளோட பேசிட்டா பேசிட்டே இருக்க வரோம் இவள நான் விட்டுடுவேன் ஓகே இது வெந்துட்டு செஞ்சிரலாம் எடுத்து ஒரு பக்கமா இப்படி வச்சிருவோம் ஓகே சோ அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினா பாத்து முட்டை பொரிக்க போறோம் சோ அதுக்கு ஒரு தோசை கல் எடுத்து இப்படி வச்சிரலாம் இது நல்லா சூடாகட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு சைடு நம்ம முட்டை போட்டு வச்சிருக்கோம் ரெண்டு முட்டைக்கு ஒரு ஸ்பூன் உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கிடுங்க and then பீட் பண்ணிட்டு இதோட ஒரு பாதி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் அதை இதல ஆட் பண்ணிக்கோ விருப்பம்னா இதோட பச்சை கொச்சிக்கா தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வெங்காயம் போதும் சோ இது நம்ம ஊத்த போறதுல தாங்க நம்மளோட தரமே இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஆயில் கொஞ்சமா ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சமா ஆட் பண்ணிப்போம் ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் நல்லா அடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டை இது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க மக்களே அது நல்லா ஸ்ப்ரெட் ஆக காட்டி விடுங்க நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் அது வரணும் முட்டை வந்து வெந்துருச்சு சோ மேகிய வந்து நாம அந்த முட்டை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண போறோம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம் पसिया ब्रेकफास्ट गुंड कुटी से तंदा पाता वेला ब्रेकफास्ट आहसा ट्रे पड़ी अब और आम्लेट पेसा पटे अमी मैगि एड पड़ी और फॉरेन कल्चर ब्रेकफास्ट मारी सेम पसिया सापड़ो आना सापड़े सेम हटा पाकल सापे एपी टेस्टा ओके गैस इतनी पाती नईफ अभी स्पून ना वटे पाती विलग से हटा प्रमादम नाला मुटा ना वंद नूडलस मेग ना वंद अब टेस्ट स्पेसिया सूपर नहीं अट्टिकोलो चिन्ह विषयम नहीं वीटल से पाकल और रे मुट और कोा ईसी सिंपल अलग नहीं ट्रे पड़ी पाकल और ब्रेकफास्ट सेम टेस्टिया நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம Subscribe பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள் ஸ்டூடண்ட் ரீஸ் பை பை டேக் கேர்